வணக்கம் மக்களே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னைக்கு ஸ்பைசி காடை கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க மக்களே பார்க்கலாம். பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மக்களே. பாருங்க கோழிக்காய் எவ்வளோ அழகாக. சாரி மக்களே, காடைக்காய் எவ்வளோ அழகாக. என்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சின்ன சின்னதாக அழகாக இருக்கும் மக்களே. மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு காடை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். மக்களே காடையை கட் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் மக்களே. உப்பு போட்டுக்கலாம், நல்லா கழுவி எடுத்துங்க மக்களே. மஞ்சத்தூள் நமக்கு ஆன்டிபயோட்டிக், அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம மக்களுக்கு. மக்களே நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துங்க. அப்படிங்க ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் ஆகுது, அங்கங்கே மலேரியாலாம் வருது. அந்த ரீசன்னால் சிக்கன் மட்டன்லாம் செஞ்சிங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க மக்களே. நல்லா அரிசி எடுத்துக்காச்சு, வாங்க காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மக்களே என்ன நல்லா காஞ்சிருச்சு, பட்டை வகையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ரெண்டு ஏலக்காவை நசுக்கி போட்டிருக்கோம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல மீடியம் சைஸில் இருக்க ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் மக்களே. மக்களே இது கூடவே மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். காரம் வேணும் அதிகமாக அப்படின்னு சொல்கிறவங்க மூணு போட்டுங்க, காரம் மீடியமாக சாப்பிட்றவங்க ரெண்டு ஆட் பண்ணால் போதும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கும் போதே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, அதோட டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக இருக்கும் மல்லியோட வாசனை. வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் மக்களே. இந்த காடையில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் காடை திறந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா முந்தாவை வாங்க. அதே மாதிரி இதய நோய் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு நல்லதாக நல் சாரி மக்களே, இந்த டைம்ல நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம் மக்களே. மக்களே இதே மாதிரி பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி, நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறது டேஸ்ட்டாக எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மக்களே இந்த கிராஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்க. மக்களே வீட்டில் அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மக்களே. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எப்பயும் சொல்கிறது தான், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினாதான் நமக்கு பண்ணுற டிஷ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கறியை சேர்த்துக்கலாம் மக்களே. காடை கறி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு. என்னடா கறியில் பெருசு பெருசாக இருக்கே, கோழி கறி காடைன்னு சொல்லானேன்னு நினைக்காதீங்க மக்களே. உண்மையாகவே காடை தான், பெருசு பெருசாக இருந்தது காடை. நல்லா அழகாக ரெண்டு துண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணால் நமக்கு கறி எல்லாம் கூழ் மாதிரி ஆயிரும் மகளே, அதனால தான் பெருசு பெருசாக போடுறாங்க மக்களே. காடை நல்லா வந்துட்டுருக்கு. இதில் இன்னும் நிறைய உடம்புக்கு முக்கியமான சத்துலாம் இருக்கு மக்களே. மூளையோட செயல்திறன் அதிகப்படுத்தும். மக்களே உண்மையாவே சூப்பராக இருக்கும் மக்களே. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பூன் மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மக்களே. எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம்.
மக்களே, காடை கிரேவிலாம் நல்லா காரசாரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா தான் சும்மா டேஸ்ட்டு வேறு அராலியாக இருக்கும் மக்களே. வாசனை சும்மா சூப்பராக வருது மக்களே. இப்பயே மக்களே ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் ஓகே அப்படின்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலரி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. மக்களே, இதோட நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1.5 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் தொடர்ந்து இதே மாதிரி கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க. புதுசாக வருங்க அப்படின்னா தொடர்ந்து எங்கள் சின்ன சேனல்லாம் ஆதரிங்க. உங்களால் தான் இது இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு இந்த ஜேர்னி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. உப்பு கரெக்டாக இருக்கு மக்களே. நீங்களும் ஒரு சைடு உங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் உப்பு செக் பண்ணிக்கோங்க. மக்களை நல்லா கொதிச்சுட்ருக்கு. 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான இதுக்கு தேவை இன்னும் மசாலா இது டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட்லாம் இருக்குது மக்களே. இதான் ஆரம்பத்திலே சொன்னேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. அந்த மசாலா அரைச்சிக்கலாம் மக்களே. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கறி நல்லா வேகட்டும். இந்த இடம் தான் மக்களே. இது மாதிரி ஒரு பேன் எடுத்து மக்களே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், இது கூட ஒரு 6 பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ எல்லாம் செரிமான சக்திக்கு தான். இல்லை கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு கொஞ்சம் சூடாக அரை விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மக்களே. மக்களே இந்த மாதிரி டைப்பில் பண்ணி பாருங்கள். அதுக்கு இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கனாவே இனிஷியலாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி அதை நம்ம கொதிக்கும் போது ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மக்களே ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது கூட நம்ம பண்ண மசாலாவையும் அது கூட சேர்த்துக்கலாம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காடை சும்மா சூப்பராக வெந்துருச்சு மக்களே. இல்லை நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம தனியாக ரெடி பண்ண மசாலாவையும் இதோட சேர்த்துக்கிறோம். அப்போ என்ன தேங்காய் இருக்காதுன்னு பார்க்காதீங்க. தேங்காய் அரைச்சி வச்சு அதோட மசாலா சேர்த்து அதை தான் உள்ளே நம்ம போட்டிருக்கோம். அதுதான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்காவோட இருந்தால் தான். இல்லை வயசானவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா நெஞ்சு எரிசல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மக்களே இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கும். எல்லா நான்வெஜ்லேயும் மோஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துங்க ஃபைனலாக. அது உடம்பு ஹீட் ஆகாமல் நல்லாயிருக்கும் மக்களே உடம்புக்கு. அதுக்காக நல்லெண்ணெய் ஆட் பண்ணும். மக்களே நமக்கு பார்த்தோங்கன்னா காடை கிரேவி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மக்களே நமக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான காடை கிரேவி மக்களே நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அராலியாக இருக்கும் மக்களே. நன்றி மக்களே.